Hi friends, welcome to Vera Level Kalvi YouTube channel. In this video, we are going to learn about e-commerce, computer application. What is e-commerce? E-commerce அப்படினா என்னது? உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க இப்ப Amazon, Flipkart அந்த மாதிரிலாம் ஷாப்பிங் பண்றீங்க அப்படிதானே? சோ இதெல்லாம் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் e-commerce. நீங்க Amazonலயும் சரி, Flipkart எந்த ஒரு e-commerce வெப்சைட்டா இருந்தாலுமே நீங்க பர்சேஸ் பண்ணும்போது அதுக்கு கண்டிப்பா என்ன தேவை? இன்டர்நெட் தேவை. Without internet, nothing is possible. So, this is the first slide. E-commerce is a commercial transaction through internet. Next, we will see the definition. So, this is maybe important 2 marks. So, what is e-commerce? E-commerce can be described as the process of buying or selling products, services or information via computer networks. டெஃபினிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்குறதோ விற்கிறதோ ஓவர் இன்டர்நெட்டில் பண்ணதுக்கு நேம் தான் என்னது? இ காமர்ஸ். மீனிங் ஆஃப் இ காமர்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த லெட்டர் இ அப்படின்னாலே எலக்ட்ரானிக். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இமெயில், இ புக் எல்லாமே வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது தான்? எலக்ட்ரானிக். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த இன்டர்நெட் எரால முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ காமர்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த லாக்டவுன் பீரியட்லையும் சரி எல்லாத்துலேயுமே நமக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டிவாக இருந்தது இ-காமர்ஸ். அதாவது நமக்கு வெளியே போகாமலும் வராமலும் எங்கேயுமே நமக்கு ஈஸியாக பாசிபிள் அஃபோர்டபுளாக திங்ஸ் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணது இ-காமர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எவல்யூஷன் ஆஃப் இ-காமர்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 1960s தான் வந்து எப்படி நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் வந்தது. அதுக்கப்புறம் 1979 வந்து ஸோ எப்படி டெலி ஷாப்பிங், நம்ம முன்னாடி 90s கிட்ஸுக்கெல்லாமே இதை பற்றி நிறைய ஐடியா இருக்கும். டெலி ஷாப்பிங்னா டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டு அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் 1984 எலக்ட்ரானிக் மெயில் வந்து ஃபஸ்ட்டு இமெயில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ 1999 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஷாப் வந்து இனிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இனிஷியேட் பண்ணி தான் நமக்கு வந்து எலக்ட்ரானிக் காமர்ஸ், அதாவது இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு லான்ச் ஆயிடுச்சு. ஸோ 90s கிட்ஸுக்கு எப்படி டெலி ஷாப்பிங் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி 2K கிட்ஸுக்கு வந்து இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அவங்களுக்கு எதுனாலுமே அவங்க வந்து வெளியே போய் வாங்குறது அப்படி இல்லை, டக்குன்னு பார்ப்பாங்க, ப்ரௌஸ் பண்ணுவாங்க, தேவைன்னா ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து செல்லர் யார் அது எதுவுமே தெரியாது, பட் ஒரு இமேஜை பார்த்துட்டு நமக்கு அவங்க கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு ஈஸியாக வாங்கிடுவாங்க. இதுதான் கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட் இ-காமர்ஸ். அதாவது நம்ம பே பண்ணது எல்லாமே வந்து இன்டர்நெட் மூலமாக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், அதுதான் என்னது இ-காமர்ஸ். புக்கில் பார்த்தீங்கன்னா டைம் லைன் டிஸ்கிரைபிங் வேரியஸ் எலமெண்ட்ஸ் இன் இ-காமர்ஸ், அதாவது ஒவ்வொரு இயர்லையும் என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது அப்படிங்கிறத ஒரு ட்ரீ மாதிரியான ஒரு ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எவல்யூஷன் ஆஃப் இ-காமர்ஸ். ஸோ புக்கில் பேராகிராஃபாக இருக்கும், நமக்கு இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போதே கரெக்டாக தெரியும். ஃபஸ்ட்டு வேவ் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 to 2003. அப்போ வந்து நம்ம போய் சர்ச் பண்ணது, கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பிக்சர்ஸ் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம கதர் பண்ணிட்டு வந்துட்டுருந்தோம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் வே ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸில் என்னென்னா, ஸோ விக்கிபீடியாவில் போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை டவுன்லோட் பண்ணுறது, மெசேஞ்சர்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஆர்குட்லாம் இருந்து, ஸோ அந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்லாம் வந்து அந்த Web 2.0 செகண்ட் வேவ் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸில் நடந்துச்சு. ஓகேவா? தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா Web 3.0, அதாவது தேர்ட் வேவ் ஆஃப் எலக்ட்ரானிக் இ-காமர்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரானிக் இ-காமர்ஸ் தான் நம்ம இப்போ ப்ரெசன்ட் டே வரை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தேர்ட் வேவ். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக ஷாப் பண்ணிக்கலாம், நிறைய டெக்னாலஜிஸ், வேரியஸ் டெக்னாலஜி. முன்னாடிலாம் வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் பாசிபிளாக கிடையாது. ஸோ எல்லாமே பாசிபிள் ஆனது இந்த தேர்ட் வேவில் தான். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் காமர்ஸுக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம இ புக்ஸ், இ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இ லேர்னிங் எல்லாமே வந்து பாசிபிள் ஆனது இந்த தேர்ட் வேவில் தான். ஸோ அதே மாதிரி காமர்ஸுக்குமே தேர்ட் வேவ் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 2010 தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு டில் டுடே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல்ஸ். ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதாவது என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக உள்ளதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். 9 types ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடலில் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், business to consumer, business to government, consumer to business, consumer to consumer, consumer to government, government to business, government to consumer, government to government. ஸோ இதுதான் பேசிக் மாடல்ஸ். ஓகேவா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலான லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் புரியாதது ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் வேற லெவல் கல்வி.